தமிழ் சினிமாவில் சமீப காலங்களாக வெற்றி திரைப்படங்களை கொடுத்துட்டு வர சிம்பு வெங்கட் பிரபு இயக்கத்தில் வெளியான மாநாடு படத்தின் மூலமாக தரமான கம்பேக் கொடுத்தாரு. இந்த படத்தை தொடர்ந்து கௌதம் மேனன் கூட சேர்ந்து வெந்து தணிந்தது காடு படத்தில் நடித்து கேங்ஸ்டாராக அசைத்திருந்த இவருடைய நடிப்பு ரசிகர்கள் மத்தியில் பாராட்டப்பட்டுச்சு. கடைசியாக சிம்பு நடிப்பில் 10 தலை வெளியானதை தொடர்ந்து உலகநாயகன் தயாரிப்பில் தன்னோட 48வது படத்தில் நடிக்க இருக்கிறாரு. இந்த நிலையில் வலைபேச்சி அந்தணன் சமீப யூடியூப் சேனல் ஒன்றில் சிம்புவோட 48வது படத்தை பற்றி பேசியிருக்காரு. அதில் இந்த படம் பாகுபலி படம் போலவே முழுக்க முழுக்க ஒரு ஹிஸ்டாரிக்கல் திரைப்படமாக உருவாகிட்டு வருது. இதில் இரண்டு விதமான கதாபாத்திரத்தில் சிம்பு நடிக்க இருக்கிறாரு. ஒரு கதாபாத்திரம் முரட்டுத்தனமான வில்லன், மற்றொரு கதாபாத்திரம் சூப்பர் ஹீரோ என இரண்டு கேரக்டரில் நடிக்க இருக்கிறாரு. இந்த ஆண்டு பிப்ரவரியில் ஒன்று உடல் எடையை கூட்டி இருப்பது போலவும் மற்றொரு கேரக்டரில் உடல் எடையை குறைச்சிருக்க வேண்டும் என்பதால் முதல்ல ஒல்லியான கதாபாத்திரத்தை எடுத்து முடிக்க திட்டமிட்டிருக்காரு. சில மாதங்களுக்கு அப்புறம் குண்டான கேரக்டருக்கான படப்பிடிப்பை தொடங்க படக்குழு திட்டமிட்டிருக்கிறதா சொல்லியிருக்காரு.